கொரோனா மூன்றாவது அலையை எதிர்கொள்ள குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் என்றும் அவர்களுக்கு வழக்கமாக செலுத்தப்படும் தடுப்பூசிகள் அனைத்தையும் செலுத்துவதில் தாமதம் கூடாது என்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் தேரணி ராஜன் கூறியுள்ளார். குழந்தைகளே, நம்ம கொரோனாவுடைய குழந்தைகள் வந்து ஏன் பாதிக்கப்படுறாங்களா படமாட்டாங்களாங்கிற சொல்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தை ஒரு வளமான ஒரு ஹெல்த்தி சைல்டா நம்ம வந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து இனிஷியலா வந்து நமக்கு இந்த தடுப்பு இந்த தாய்ப்பால் முக்கியம். அதுக்கு அடுத்து வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய தடுப்பூசிகள் அவசியம் கொடுக்க வேண்டும். நேற்றைய நீங்க தினசரியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மில்லியன் சில்ட்ரன் ஆர் நாட் பீயிங் இன்ஃபெக்ட் ஐ மீன் நாட் பீயிங் வேக்சினேட்டட் அப்படின்னு ஒரு நேற்று நியூஸ்ல வந்திருக்கு. வேக்சினேஷன் ஷெட்யூல்னு ஒன்று வந்து நமக்கு போட்டு கொடுக்குறாங்க, அது கண்ட்ரி கண்ட்ரி வேரி ஆகுது. அந்த ஷெட்யூலை வந்து நம்ம டிஃபால்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுமா இல்ல அதுல கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? அதுதான் அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து நம்ம மத்திய அரசு கொடுக்கின்ற கால அட்டவணை. அந்த கால அட்டவணை வந்து கூக்ராமம் வரைக்கும் எல்லா குழந்தைங்களையும் கட்டாயம் கிடைச்சாகணும். அது வந்து 100% இம்யூனைசேஷன், அது வந்து யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். இந்த தடுப்பூசிகளே இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பொழுதே நிறைய முதல்ல வந்து நிறைய எதிர்மறையான செய்திகள்லாம் வந்து நிறைய வந்தது. நீங்க மீசில்ஸ் போகிறது முன்னாடி அந்த ஆம்பிளோட வந்து இதில் இருக்கிற ப்ரெசர்வேட்டிவ் வந்து ஆர்டிசம் மருமமே அப்படின்னு வந்து கேட்பாங்க என்கிட்ட. இதில் இருக்கிற நீங்க போட்டிருக்கு இதில் போட்டு டயாமர்சல்னு ஒரு மருந்து போட்டிருக்கு, இந்த மருந்து வந்து ஆர்டிசம் வருமா, இதுக்கு வந்து லிட்ரேச்சர் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு கூகுள்ல இருந்து சர்ச் பண்ணி இல்லை வேற ஏதாவது ஒரு ஆவணங்களை காட்டுகின்ற பொழுது அப்போ நான் சொல்லுவேன். அதாவது இந்த மாதிரியான ஸ்டடிஸ் வந்து எதுவுமே வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ஜேர்னலில் வந்தது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதையெல்லாம் புறந்தள்ள வேண்டும் என்று டபிள்யூஹெச்ஓல ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி சொல்கிற அளவு வந்துடும். இதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா கொரோனா வைரஸுக்கு வேக்சின் வந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படையில் மக்கள் வந்து புறந்தள்ள வேண்டும்.